அனைவருக்கும் வணக்கம். உறவும் நட்பும் உன் வாழ்க்கைக்கு உன்னதமாக அமையுமா அப்படின்னு இன்று எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. அதன் விளைவு இன்றைய அந்த காணொலி பதிவு. இன்றைய என்னுடைய பணி முடிந்து வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கும் போது என் நண்பரோட நான் உரையாடிட்டு இருந்தேன். சில விஷயங்கள் நம்ம பரிமாறிக்கொண்டோம். பரிமாறிக்கொண்டும் போது ஒரு எனக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றியது. இன்னைக்கு இந்த காணொலி இந்த தலைப்பை மையமா வச்சு அது அந்த தலைப்பை சொல்லணும் அப்படின்னா உறவும் நட்பும் உன்னதமாகுமா. அதாவது இந்த சமுதாயத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்றது நட்போ உறவுகள் இல்லாம நம்ம வாழ முடியாது. தனி மனிதனா வாழணும்னா ஒரு காட்டுக்குள்ள போய் தான் உட்கார்ந்துக்கணும். அது வேற வேற நிலை. அது அந்த நிலையெல்லாம் அடைகிற அளவுக்கு நமக்கு இன்னும் அந்த நிலை நமக்கு வரலங்க. இன்னைக்கு இந்த தலைப்பை ஒட்டி நம்ம பேச போறது கொஞ்சம் ஊர்க்கமா இருக்குங்க. நம்ம அதை பத்தி தான் பேசணும். ஏன்னா நம்மள நிறைய பேரு என்ன உள்பட வாழ்க்கையில வந்து நம்ம கண்மூடித்தனமான நம்பிக்கையில செய்கின்ற தவறுகளின் விளைவுகள் பல வேதனையில கொண்டு நம்ம நிப்பாட்டியும் உறவு நட்பு இந்த சமுதாயத்துல உள்ளது. உறவு எந்த உறவு வேணாலும் இருக்கலாம். அண்ணன் தம்பி உறவா இருக்கலாம், சகோதர உறவுகளா இருக்கலாம், பங்காளித்துவ உறவா இருக்கலாம், கணவன் மனைவி உறவு. இதுக்கு வந்து கணவன் மனைவி பிள்ளைகள் உறவு இது விதிவிலக்கு. நான் இந்த உறவை எடுத்துட்டு வரல. இதுக்கு இதை தாண்டி மத்த எல்லா உறவையும் நான் உள்ள எடுத்துட்டு வரேன். ஏன் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுங்கிறேன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதிக பிணைப்புள்ள ஒரு உறவு இதுதான். இந்த உறவுல ஒரு விரிசல் வந்தாலோ ஏமாற்றம் வந்தாலோ அது நம்மள ரொம்ப அதுல பாதாளத்துல கொண்டு போய் நம்ம தள்ளி இருக்க. அதனால நான் அதை பத்தி ரொம்ப விரிவா பேச விரும்பல. இந்த சமுதாயத்துல நாம இன்டராக்டிவ் த சொசைட்டின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. இந்த சமுதாயத்துல நாம ஊடுருவி ஒவ்வொரு செயல் புரியும் போதும் அங்க உறவு நட்பு இல்லாம நம்மளால எதையும் செய்ய முடியாது. ஒரு குழுவா இல்லாம எதையும் நம்ம செய்ய முடியாது. ஏதோ ஒரு ரூபத்துல இந்த சமுதாயமும் சமுதாயத்தில் வாழ்ற மக்களும் நமக்கு உதவிகளாக இருப்பார்கள், தெரிந்தோ தெரியாமலோ. இங்க என்னன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு கதை மூலமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஒரு தெளிவு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. நம்ம ஒரு முன்னேற்றம் அடைவதற்காகவோ அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா மனிதர்களுமே வந்து வேதனைகள் சோதனைகள் இன்பம் துன்பம் எல்லாமே வந்துகிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனம் எப்பவுமே இயங்கிக்கிட்டு இருக்கோம். அதை யார்கிட்டயாவது போய் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு. அப்ப அதை நம்ம போய் பகிர்ந்துக்கும் போது ஒரு ரகசியம் வந்தா அந்த ரகசியமா நாம போய் யார்கிட்ட பகிர்ந்துக்கிறோமோ நம் ரகசியம் பாதுகாக்கப்படுமா. இன்னைக்கு கருப்பொருளே இதுதான், அந்த ரகசியம் பாதுகாக்கப்படுமா. உண்மையிலுமே நாம முழு நம்பிக்கையோட பகிர்ந்துக்கிற அந்த நபர் அது எந்த உறவு வேணா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், காதலனா இருக்கலாம், காதலியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அந்த ரகசியம் நமக்கு காக்கப்படுமா. அல்லது நம்மளுடைய ஒரு வெற்றி ஒரு நல்ல விஷயத்தை போய் நண்பர்கள்ட்ட நம்ம பகிர்ந்துக்கிறோம், உண்மையிலுமே அந்த உறவுகள் அந்த வெற்றிய சந்தோஷமா பகிர்ந்துக்குமா அல்லது சந்தோஷம் இருக்கிற மாதிரி நடிக்குமா. நமக்கு வேதனை வரும்போது சோதனை வரும்போதும் நம்மளோடு இருக்கிற அந்த உறவுகள் நமக்கு உறுதுணையா இருக்குமா அல்லது உறுதுணையா இருக்கிற மாதிரி நடிக்குமா. இப்படி பல கேள்விகளுக்கு பதிலாக தாங்க இன்னைக்கு இந்த பதிவு இருக்க போகுது. பொதுவா மனிதன்கிறது யார், மனமுள்ளவனே மனிதன். மனமுள்ள மனிதன் நிச்சயம் ஒரு நாள் மாறுவான். சந்தர்ப்பம் சூழ்நிலை ஒரு மனிதனை நிச்சயம் மாத்துங்க. ஆனா இத அறியாம ஒருத்தர் மாறிட்டாருன்னு கவலைப்பட்டா, இப்ப உதாரணத்துக்கு நான் என்னையே உதாரணமா பேசுறேன், நான் கவலைப்பட்டேன், என்னை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாதுங்க. ஏன்னா மனிதர்கள் வந்து அவரவர் இன்றைய காலகட்டங்களில் பொருளியலை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த பொருளியலை நோக்கி ஓடும் போது அவங்க அவங்களும் முன்னுக்கு வரதான் பாப்பாங்களே ஒழிய வா நம்ம ஒன்னா சேர்ந்து முன்னுக்கு போகும்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவ்வளவு பெரிய நல்ல உள்ளங்கள் இன்னைக்கு இல்லங்க இந்த உலகத்துல. அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இது கலியுகம். இங்கு ஒருத்தனை அமுக்குனாத்தான் இன்னொருத்தன் எழுந்திருக்க முடியுங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க. அப்படியெல்லாம் யாருங்க நல்லது கிடையாது. அதனால ரகசியங்கள் பகிரும் போது இந்த நிமிடம் இன்னைக்கு நண்பரா இருக்கிற ஒருத்தர் நாளைக்கு எதிரியா மோரும்போது நீங்க கொடுக்கும் அந்த ரகசியமே நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வந்து கொடுக்கும். இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்ட ஒரு உதவியே
நாளைக்கு அது நமக்கு மிகப்பெரிய ஒரு அவசொல்லாகவும் வழியாகவும் வந்து நம்மளை பழி வாங்கிட்டு போயிருங்க. அதனால வாழ்ற வாழ்க்கையில இந்த உலகத்துல உண்மையான உற்ற நண்பன் யார் அப்படிங்கறத நம்ம இந்த காணொலியோட முடிவுல நம்ம பார்ப்போம். இதுல வந்து நம்ம ஒரு ரெண்டு கதையை மையப்படுத்தி இன்னைக்கு நான் பேசலாம்னு இருக்கேன். ரொம்ப நேரம் பேசலுங்க. சரி, ஒரு ஊர்ல ஒரு குருவும் சீடர்களும் ஆற்றங்கரையில போய் நீராடிட்டு இருந்தாங்க, அதாவது குளிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது அந்த சீடர்கள் பாக்குறாங்க, நீர்ல வந்து ஒரு கருந்தேளுங்க, கருந்தேளு வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. உடனே அதை பார்த்த குரு, ஆகா அந்த தேள் தத்தளிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தேள் அப்படியே நீரோட கையில அள்ளி கரையில விடுறதுக்கு முயற்சி செய்யறாருங்க. அங்க என்ன நடக்குது தெரியுமா? அது தேளுங்க டக்குன்னு அவர் கையில கொத்திடுது. அது கொட்டுனதுக்கு அப்புறம் வலி தாங்க முடியாம அந்த குரு கைய உதறாரு, அந்த தேள் தண்ணியில விழுந்துருது. மறுபடி தண்ணியில விழுந்துருச்சுன்னு கையில கொட்டிடுச்சுன்னு அந்த நேரம் உதவிட்டார். ஆகா அவரு கொட்டி வலிக்குதேங்கிறதுல அந்த தேளை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் எடுக்கிறாரு. அந்த தேள் மறுபடியும் கொட்டுதுங்க. அப்ப சீடர்கள், குருவே சற்று பொறுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையை நாங்க கொஞ்சம் நிப்பாட்டி இதுல கொஞ்சம் நான் உள்ள வர்றேங்க. நம்ம எவ்வளவுதான் இந்த சமுதாயத்துல யாருக்காவது உதவி செய்யணும்னோ நல்லது செய்யணும்னோ நம்ம இறங்கி செஞ்சோம்னா இந்த தேள் மாதிரியே நிறைய பேர் இந்த சமுதாயத்துல இருக்காங்க. அவங்க அந்த குணத்தை காட்டாம விட மாட்டாங்க. ஆனா அதுக்காக அந்த தேள் கொட்டிருச்சுன்னு சொல்லி அந்த முனிவர் விடலைங்க. மறுபடியும் நான் வர்றேன். அந்த மாதிரி நம்மள ஒருத்தங்க நம்மளை வேதனைப்படுத்திட்டாங்கனோ பழி வாங்கிட்டாங்கனோ நம்ம அப்படி அவங்களுக்காக நம்ம வாழ்க்கைய மாத்திக்க முடியாது. அந்த சீடர்கள் கேக்குறாங்க குருவிட்ட, ஏன் குரு அந்த தேள் தான் உங்களை கொட்டுதே, ஏன் நீங்க அதை மறுபடியும் மறுபடியும் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயா, இந்த பூமியில நாம வாழ்றோம்னா ஒவ்வொரு உயிருக்கும் அது அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. தேளோட தன்மை கொட்டுறது, ஆனா ஆறறிவு கொடுத்த இயற்கை நம்மளை படைச்சிருக்கிறது மற்ற உயிர்களுக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குங்கிறதுக்காக தான். அதனால அது கொட்டினாலும் கொட்டுறது அதுடைய இயல்பு, ஆனா அது கொட்டினாலும் அத காப்பாத்துறது என்னுடைய இயல்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த சீடர்கள் சொல்றாங்க, சரி காப்பாத்திடுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுல ஒரு சீடன் கொஞ்சம் அறிவா உள்ளவர் ஒரு தலை ஒன்னு எடுத்து, அதாவது ஒரு சருகு எடுத்து அந்த தண்ணியோட அந்த தேளையும் எடுத்து கரையில கொண்டு போய் விட்டுட்டாங்க. இப்ப இந்த நிகழ்வுல என்ன தெரியுதுன்னா, தேளும் உயிர் தப்பிச்சிருச்சு, இவங்களுக்கும் குருநாதருக்கும் கையில வேதனை இல்ல. நம்ம வாழ்க்கையிலையும் யாருக்காவது நாம உதவி பண்ணாலோ அல்லது நல்லது செய்யறனாலோ ரொம்ப முழுமூச்சா இறங்கி ஏமாந்துடாம அவங்களுக்கு உதவியும் பண்ணணும், அதே நேரம் நம்மளை நம்மளும் பாதுகாத்துக்கணும். ஆனா அதை யோசிக்காம முழுசா முழு நம்பிக்கையோட அவங்க ஏதாவது பண்ணிட்டு அவங்களால நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நிச்சயம் நமக்கு வேதனையத்தான் கொடுக்கும். அதனால முயற்சி செய்யறது மனிதனுடைய இயல்பு, ஆனா அதனுடைய முடிவை நல்லதா நமக்கு சாதகமா அமையும் நம்ம எதிர்பார்த்தோம்னாங்க, இறுதியில வேதனையும் நமக்கு அவச்சொல்லும் தான் மிச்சமாகும். அதனால இது ஒரு நல்ல தெளிவு. இந்த கதையை படித்தேன், எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. அப்போ இன்னொரு கதையும் இருக்குது. அந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி இதுல நமக்கு என்னங்க இருக்கு, நம்ம நல்லது செய்யறோம்னு சொல்லி நம்ம முழுமூச்சா இறங்கி வேலை செஞ்சிட்டு இருப்போம், அடுத்தவங்களுக்காக வாழலாம், ஆனா அடுத்தவங்க வாழ்க்கைய நம்ம வாழ முடியாதுங்க. அடுத்தவங்க வாழ்க்கை அடுத்தவங்களுக்காக வாழ்றோம் சொல்லி நம்ம நிறைய தருணங்கள்ல அடுத்தவங்க வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதோட விளைவு அவங்களுடைய கர்ம பலன்கள் நமக்கு வந்து வேதனையும் சோதனையும் மன உளைச்சலும் தான் கடைசியில மிச்சமா வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் மிஞ்சுது. அப்ப நாம ஏன் அந்த மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகில ஒரு கதைகள் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு இருக்கு, இயற்கை எல்லாருக்கும் சமமா தான் கொடுத்திருக்கு. மனிதனுடைய சுயநலத்தினால வேறுபாடுகள் தெரியுது. அவங்கவுங்க நிச்சயம் கல்லுக்குள்ளையும் இருக்கிற தேருக்கும் தேர் மணிக்கணும், கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் உணவு வச்ச கடவுள் எல்லாரும் கொடுத்திருப்பாங்க. அதனால செய்யற கடமை நம்மளுது, அதன் பலன் இறைவனுடைய. நம்ம போயிட்டு இருந்தோம்னா நமக்கு நிச்சயம் என்னைக்கு மன நிம்மதி மிஞ்சம். அதே மாதிரி ஒரு உறவுகளுக்குள்ள இருக்கும் போது அந்த உறவுகளால நமக்கு வேதனைகள் தொடர்ந்து இருந்துட்டு இருந்தா அந்த உறவோட நான் இருக்கணுமா, ஒரு நல்ல கேள்வி நம்ம கேட்கணும். இதுக்கு ஒரு கதையை நம்ம பார்க்கலாம். ஒரு வீட்டுல ஒரு நாய்
வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த நாய்க்குன்னு ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடத்துலதான் அது போய் இருக்கும். ஏன்னா அந்த இடம் அதுக்கு சொகுசா, ரொம்ப சுகபோகமா இருக்கும். அந்த இடத்துல அதே இருந்து இருந்து அது உடம்பும் மனசும் அந்த இடத்துல சுகபோகமா பழகினதுனால அதனால அந்த இடத்தை விட்டு நகர முடியல. நம்மள அப்படித்தான் நிறைய உறவுகள் பிணைப்புகள்ல மாட்டதுனால அதுல இருந்து நம்மளால விலக முடியாத ஒரு சூழ்நிலை வருங்க. அந்த மாதிரி அந்த நாய் இருக்கிற இடத்துல ஒரு நாள் ஒரு ஆணி ஒண்ணு பதிஞ்சிருந்துச்சு. அந்த இடத்துல போய் அந்த நாய் போய் உட்காருது. அந்த ஆணி குத்துது, குத்துதுன்னு ஐயோ வலிக்குது. நாய் பாச எனக்கு தெரியாதுங்க, நம்ம வந்து கொஞ்சம் நாய்க்கு கொஞ்சம் குரல் பின்னணி குரல் கொடுப்போம். ஐயோ வலிக்குதுன்னு அந்த நாய் கத்துது. ஆனா அதுக்கு தெரியல, ஒருவேளை அது போராடி பாக்குது, பின்னாடி ஊசி இருக்கு, அந்த ஊசி குத்திட்டு இருக்கு. ஆனாலும் அந்த நாய்க்கு அந்த இடத்த விட்டு நவர முடியல. காரணம், மனசும் உடம்பும் அந்த இடத்துல அதுக்கு சுகபோகமா மாறிடுச்சு. ஆங்கிலத்துல கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவோம். அப்ப எந்த ஒரு இடத்துல நம்ம கம்ஃபர்ட் ஜோன், ஆங்கிலத்துல சொல்ற அந்த சொல்ற கம்ஃபர்ட் ஜோன்ல போய் நம்ம இருந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறதுங்கிறது இயலாத ஒரு காரியம்ங்கிறது என்னுடைய ஒரு புரிந்துணர்வுங்க. அந்த இடத்துல ஆணி குத்துனா அந்த நாய்க்கு வாய்ப்பு இருக்குது, அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகலாம். ஆனா அது போகாம அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கு. இல்ல பேசாம திருடனுக்கு தேடு கொட்டின மாதிரி பேசாம இருக்கணும். அந்த வலியை தாங்கிட்டு, வலியும் தாங்காம ஐயோ வலிக்குதுன்னு கத்திட்டு அந்த இடத்த விட்டே நவர மாட்டேன். ஆனா வலிக்குதுன்னு இருந்தா பிரச்சனை அங்க இருக்கிற ஆணில இல்லங்க, அங்க உட்கார்ந்துட்டு இருக்க அந்த நாய் மேலதான். இந்த கதை மாதிரிதான் நம்ம உறவுகளுக்குள்ள நிறைய உறவுகள் நம்ம எடுத்துட்டு இந்த உறவு எனக்கு பிரச்சனையா இருக்கு, இந்த உறவு எனக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குதுன்னு அதுக்குள்ளே இருந்து சிக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறது அந்த உறவுல உள்ள எதிர்வாதியோட பிரச்சனை இல்லங்க, அதுல தொடர்ந்து இருக்கிற என்னோட பிரச்சனை. இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த உறவுங்கிறது எது வேணாலும் இருக்கலாம், அண்ணன் தம்பி உறவா இருக்கலாம். இது பொதுவான பெரிய கற்பன் ராஜாவின் பொதுநல கருத்துங்க, பொதுவான ஒரு இது. அவங்கவுங்களுக்கு எது சரிபடுதோ இது எடுத்துக்கலாம். நாம அந்த இடத்துல உட்கார்ந்துட்டே இருந்தா அங்க இருக்கிறது அது நாம எடுக்கிற முடிவு. ஆனா மாத்த வேண்டியது என்னுடைய முடிவைத்தானே ஒழிய அங்க இருக்கிற இடத்தை என்னால மாத்த முடியாது. என் முடிவை நான் மாத்திட்டேன்னா என் வாழ்க்கையில வேற ஒரு வாய்ப்புகளும் வழிகளும் என்னே தேடி வரும். அதன் பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கும். நிச்சயம் நம்மள ஒரு வெற்றி, நான் ஒரு முயற்சி செய்யறேன் நீங்க நிறைய பேர்கிட்ட போய் பகிர்ந்துக்குங்க. ஆரம்பத்துல வாழ்த்து சொல்லுவாங்க, அந்த வாழ்த்து நிறைய பேருடைய 95 விழுக்காடு நம் உறவுகளுடைய வாழ்த்து இங்க இருந்துதான் வரும், இங்க இருந்து வராது. இங்க இருந்து அந்த வாழ்த்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதாங்க உண்மையான உறவு. அப்படி ஒரு உறவு நிச்சயம் இந்த கலியுகத்துல நமக்கு கிடைச்சிச்சுன்னா அது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரவுங்க. அதனால நான் என்ன இங்க ஒரு தாழ்மையான என்னுடைய இந்த கருத்தை இங்க வைக்கிறேன்னா, உறவுகளுக்கு நிச்சயம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அதே நேரம் நம்மளை அழிச்சுக்கிட்டோ நம்மளுடைய வேதனைகளை தாங்கிட்டோ அந்த உறவை காப்பாற்றணும், அந்த நட்பை காப்பாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில இருக்குது. அதனால தொடர்ந்து நம்மளுடைய முன்னேற்றத்தை நோக்கி நாம பயணம் செஞ்சுட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நாம யாருக்கும் எக்காரத்தை கொண்டும் துரோகங்களும் பிரச்சனைகளை கொடுக்க வேணாங்க. ஆனா அதே நேரம் யாருக்காகவும் நம்ம வாழ்க்கையை இழக்கணுங்கிற அவசியமும் கிடையாதுங்க. இந்த உலகம் எல்லாருக்கும் சமமானது, வாய்ப்புகளும் வசதிகளும் சம அளவுலேயே இயற்கை எல்லாருக்கும் கொடுத்திருக்கு. நிச்சயம் தொடர்ந்து நம்மளுடைய முயற்சியை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையை நோக்கி நம்மளுக்கு முன்னால வெற்றி நிச்சயமா காத்துக்கிட்டு இருக்கும். வேதனையை தூக்கி போடுவோம், கவலையை கலைஞ்சறிவோம், எப்பவும் நிம்மதியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். தொடர்ந்து நம்ம வாழ்க்கை பயணத்தை சிறப்போட எடுத்துட்டு போகுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.